ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆயில் கண்டெய்னர்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ரொம்பவே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கிளாஸ் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் வடிய சான்ஸ் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவை வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாட்டில் வந்து புதுசு மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து மெஹந்தி போட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நித்ய கல்யாணி பூவில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து நீங்கள் டிசைன் பண்ணி மெஹந்தி போடலாம். ஸோ இந்த ட்ரிக் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு, இதில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம வடை போடும்போது பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கும், அப்படியே எண்ணெய் கையில் பட்டுருன்னு பயப்படுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டீ ஃபில்டர் இருக்குல்ல, இந்த இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வடை மாவை வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுட்டால் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு உளுந்து வடை ஷேப்பாக அழகாக கிடச்சிரும், கையிலையும் எண்ணெய் படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வரணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். கிரேவியும் வந்து நல்லா த்ரிக்காகும். உங்களுக்கு வந்துட்டு பூரி மசால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டான இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா, ஈஸியாக பண்ணலாம். அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன், அரை முடி லெமன் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா வந்துட்டு பிழிஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா வினிகர் வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ வந்து வினிகர் வந்து அளவு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து புதுசு போலவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணுமா? ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாவில் காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வச்சாலுமே பச்சை மிளகா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மாவரைச்ச பிறகு கல் கழுவ ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனலாக வாட்டரை ஊற்றி நல்லா கல்லை ஓட விட்டுருங்க. அப்போ நீங்கள் கல் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கழுவ வரும். நெக்ஸ்ட்டு, மக்காச்சோளத்தை வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வைக்கணும்னா இந்த மாதிரி கிளிங் ரேப் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. ஃபுல் மக்காச்சோளத்தையும் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணுமா? ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பாட்டில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி 20 நாள் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் ஆகும், க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பம்ப்கின்லாம் வாங்கிட்டு வரோம், வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி துணியில் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு எந்த விதமாக கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 10 டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.